ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நடக்கிற குவாலிஃபயர் 2 போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனியின் ஒரு செம்மையான ரிவ்யூ, அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணி முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதனைத் தொடர்ந்து டெல்லி அணியின் பேட்ஸ்மேன்களா பிருத்வி ஷா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் வந்து கலந்துருந்தாங்க. முதல் இரண்டு ஓவர்ல 20 ரன்கள் அடிச்சு ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு மூன்றாவது ஓவரை தீபக் சஹார் வீசினாரு. அந்த ஓவர்ல பிருத்வி ஷா பாலை எதிர்கொள்ளும் போது அவரோட முட்டியில போய் பால் அடிச்சிருச்சு, அவுட் கேட்டு அப்பீல் பண்ணாங்க. அப்போது அம்பையர் வந்து அவுட் கொடுக்கல. மகேந்திர சிங் தோனி கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ரிவ்யூ எடுத்தாரு. அம்பையர் ரிவ்யூ பார்த்ததுல அது வந்து கிளியர் அவுட் ஆயிருந்துச்சு. அதன் பிறகு அம்பையர் அவுட் அப்படின்னு கொடுத்து பிருத்வி ஷா வெளியேற்றிட்டாங்க. பிருத்வி ஷா இந்த தொடர் முழுக்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. ஆரம்பம் ஒரு நல்ல தொடக்கம் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அது வந்து ரொம்பவே கை கொடுத்திருக்கும். இந்த விக்கெட்டுக்கு பிறகு தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டம் இழக்க அந்த அணி சென்னை பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாம 20 ஓவருக்கு வெறும் 147 ரன்களை மட்டுமே குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.